அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நம்ம ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அச்சத்திற்கும் பாதிப்பிற்கும் ஆளாகிருக்குங்க. இந்த கொரோனா தடுப்புக்கு மருந்து வந்திருந்தா கூட நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற சந்தேகம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கையில் வாழ்வியல் முறைகளையும் இயற்கை மருத்துவத்தையும் நம்ம சரியா பின்பற்றாததாங்க காரணம். இயற்கை வளங்களில் ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய ஒரு மருத்துவ குறையாங்க. அந்த வகையில மிகப்பெரிய மருத்துவ குணங்களும் சிறப்பு வாய்ந்த ஆலமரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. மரங்களில் மிகவும் அகலமான மரம்னு பார்த்தீங்கன்னா ஆலமரங்க. இது 300 கிலோமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதை பார்த்தீங்கன்னா கிராமப்புற எல்லை பகுதிகளில் இந்த மரங்களை அதிக அளவில் நம்ம பார்க்கலாங்க. இதை வந்து நடமாடும் மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. காற்றில் நச்சுப் பொருட்கள் கலந்திருந்தாலோ, சுற்றுப்புறச் சூழல் மாசுபட்டிருந்தாலோ, நீர்நிலைகள் அசுத்தமடைந்து அதன் மூலம் வரக்கூடிய அசுத்தமான காற்றுகளை தூய்மைப்படுத்தி மனிதன் சுவாசிக்கக்கூடிய சுத்தமான ஆக்சிஜனை இந்த ஆலமரம் நமக்கு தருதுங்க. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரங்க. இது ஒரு சிறந்த கூட்டு குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டாங்க. அனைத்து பறவைகளும் தங்கக்கூடிய ஒரே மரம் ஆலமரம் தாங்க. இதில் வரக்கூடிய பழத்தை வந்து அனைத்து பறவைகளுமே விரும்பி சாப்பிடுங்க. மாடு கன்றினும் பொழுது 3 மணி நேரத்துக்கு பிறகு வெளியேற்றக்கூடிய நஞ்சு கொடிய சாக்கு பையில போட்டு ஆலமரத்துல கட்டியிருப்பதை பார்த்திருப்போங்க. எத்தனையோ மரங்கள் இருக்கும் போது ஏன் ஆலமரத்துல கட்டுறாங்கன்னா, இதுல இருந்து வெளியேற்றக்கூடிய துர்நாற்றத்தை தடுத்து நிறுத்துதுங்க. மேலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இதன் மூலம் பரவக்கூடிய நோய் தொற்றுல இருந்து காப்பாத்துதுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களை இந்த ஆலமரத்துக்கடியில் தாங்க பஞ்சாயத்துகள் நடைபெறும். ஏன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த ஆலமரத்துக்கு இருக்கிறதுனால பஞ்சாயத்து வந்து சுமூகமா நடைபெறதுக்கு இந்த ஆலமரத்தை தாங்க தேர்வு செய்வாங்க. இலங்கையில பாத்தீங்கன்னா இந்த மரத்தை போதி மரம்னு சொல்றாங்க. அங்க இந்த மரத்துக்கடியில் தாங்க அதிக அளவுல தியானம் செய்யறாங்க. ஏன்னா இந்த மரத்துக்கடியில தியானம் செய்யும் போது இதில் இருக்கக்கூடிய சுத்தமான ஆக்சிஜன் வந்து மனிதனுடைய சிந்தனை திறனை சமநிலைப்படுத்துன்னு சொல்றாங்க. எங்க இங்க கூட பாத்தீங்கன்னா, கற்றல் திறன் குறைபாடுள்ள குழந்தைகளை இந்த மரத்துக்கடியில உட்கார வச்சு படிக்க வைக்கும் போது அவருடைய கற்றல் திறன் மேம்படுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. ஆலமரத்தின் பொதுவான குணம் பாத்தீங்கன்னா தோற்பும் காற்பு சத்துங்க. இந்த தோற்பு என்ன பண்ணுதுன்னா, மலம், நீர், கற்பு பை மாசு ஆகியவற்றை நீக்குதுங்க. கார்பு சத்து பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா போன்ற இக்கட்டான காலகட்டத்துல நுரையீரல தேங்கி உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கி நுரையீரலுக்கு தேவையான ஆற்றலை அதிகப்படுத்துதுங்க. அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது இந்த ஆலமரத்தை பார்த்து வியப்படைந்து தன்னுடைய 7000 படை வீரர்களுடன் இந்த மரத்துக்கடியில ஓய்வு எடுத்ததா கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. சிறுவர்களின் ஒரே விளையாட்டு மைதானமாகவும் பொழுதுபோக்கு அம்சமாகவும் திகழ்ந்தது இந்த ஆலமரம் தாங்க. இந்த ஆலமர விழுதுகளில் சிறுவர்கள் ஊஞ்சல் கட்டி விளையாடியதை நம்ம பெரும்பாலான ஊர்களில் பார்த்திருப்போங்க. இவ்வாறு சிறப்புமிக்க மருத்துவ குணம் கொண்ட இந்த ஆலமரத்தை வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஒரு ஆலமரம் வளர்த்தாங்க, அப்புறம் தோட்டத்திற்கு ஒரு ஆலமரமா வளர்த்தாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு ஆலமரமா வளர்த்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆலமரத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிறாங்க. இந்த கொரோனா போன்ற வைரஸ் தொற்று காலங்களில இவ்வளவு பயன்மிக்க ஆலமரத்தை ஊருக்கு ஒரு ஆலமரம் வளர்ப்போம் அப்படின்ற திட்டத்தை ஏற்படுத்தி நமது பஞ்சாயத்து தலைவர்களும் ஊராட்சி பிரதிநிதிகளும் அவரவர் ஊர்களில் நிறைய ஆலமரங்களை நட்டு வைத்து தூய்மையான ஆக்சிஜனை பெற்று நாமும் நம் வருங்கால சந்ததியரும் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வழி செய்ய வேண்டும் என்று லாந்தர் 1.3 சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.